வேத வேத்யே பரேபும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசா தாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா வேதங்களே நேராக இப்பூவலகத்தில் ராமாயணமாக பிறந்தன ராமனுடைய கதை ராமாயணம் அதை சீதையனுடைய கதை என்று இன்னமும் தெளிவாக கூறியிருக்கலாம் சீதாராமர்களுடைய கதையே ஸ்ரீராமாயணம் ராமாயணத்தின் சர்க்கங்களின் கணக்கு அதனுடைய அத்தியாயங்களின் கணக்கு இவை இத்தனையும் நம்மை ஆச்சரியப்பட வைக்கும் ராமாயணத்தில் ராமனே போற்றப்படுகிறார் இந்த பாரத தேசம் ராமராஜ்யமாக இருக்க வேணும் என்று அனைவரும் ஆசைப்பட்டார்கள் எத்தனையோ அரசர்கள் பிறந்திருக்கலாம் மறித்திருக்கலாம் ஆனால் ராஜாராமன் ஏக சக்கரவர்த்தியாய் அனைத்துலகும் வாழப் பிறந்தவனாக இருந்தார் அயோத்தியா நகரத்திலே அவதரித்தார் சரையூ நதிக்கரையிலே வளர்ந்தார் இமயம் முதல் குமரி வரை தன் திருவடிகள் பட அனைத்திடத்திலும் நடந்தார் யார் தன் நாடு முழுவதும் எல்லை நடக்கிறானோ அவன் இந்த நாடு முழுவதும் என் சொத்து என்ன அறுதியிட்டு காட்டுவதாகத்தானே பொருள் ஒத்தொத்தரும் ராஜா ராமனாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுவார்கள் ராமனுடைய கதையை வால்மீகி பிரம்மாவனுடைய அருளாலே கண்டார் தன் கண்முன்னே காணப்பெற்றார் ஏற்கனவே நாம் பார்த்த மகாபாரதத்தில் கீதை அடுத்தது பாகவத புராணம் இதெல்லாம் யாருடைய அருளாலே எழுதப்பட்டது நாரத முனிவருடைய அருளால் வியாசர் மகாபாரதத்தை இயற்றினார் ஆனால் அதை எழுதி முடித்த விற்பாடு அவருக்கே மனவருத்தம் ஏதேதோ தவறு தவறானதை பற்றி பேசிவிட்டமே உயர்ந்த காவியத்தை எழுதியிருக்கிறோம் ஆனால் நாக்கு அசுத்தப்பட்டு போகும்படி தேவையில்லாத பல கதைகளில் இதில் சேர்த்து விட்டோம் பீஷ்மாச்சார்டர் அம்பை அம்பிகை அம்பாலிகை இவர்களை சிறை எடுத்து கொண்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தால் அதில் ஒருத்திக்கு பிடிக்காமல் போக அவள் தான் ஆசைப்பட்ட கணவனை அடைய என்று சொல்லி பிரிந்து போனாள் அவனும் ஏற்றுக்கொள்ளாமல் போக பீஷ்பரை கொள்வதற்காக சிகண்டியாக பிறந்தாள் இந்த கதை பார்த்துருக்கோம் ஆரோ கடோத்கஜன் உலூபி நாக கன்னிகை இவர்களோடே பீமசேனனுக்கு என்ன தொடர்பு அர்ஜுனனுக்கு என்ன தொடர்பு என்று எத்தனையோ கிளைக்கதைகள் இப்ப விராட்ட நகரத்தில் எத்தனை நாட்கள் ஓராண்டு பஞ்சபாண்டவர்கள் மறைந்திருந்தார்கள் அப்ப கீச்சகனை கொன்றது ஏதேதோ மல்லர்கள் வீரர்களை கொன்றது இதுக்கெல்லாம் எத்தனை அத்தியாயங்கள் இதெல்லாம் கண்ணனுடைய சரித்திரமா அப்ப நாரதருடைய அருளால் கிருஷ்ண சரித்திரத்தை பேசுகிறேன்னு தொடங்கினவர் அதை தவிர்த்த எத்தனையோ பேசிவிட்டார் நம் நாக்கு பெருமானை பற்றி பேசுமானால் இனிமையாக இருக்கும் தூய்மையாக இருக்கும் ஆனால் அவனை பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு கண்ட கண்ட விஷயத்தை பேசினால் நமக்கு இருக்கிறது இப்ப பதினைந்து நிமிஷங்கள் இதற்குள் வேற எதான செய்தி சேர்த்து கொள்ளலாமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கணுமேங்கிறதுக்காக ஹாஸ்யம் சேர்த்து கொள்ளலாம் திரைப்படத்திலேருந்து சேர்த்துக்கலாம் நாடகத்திலேருந்து சேர்க்கலாம் அரசியல் சேர்க்கலாம் குடும்ப சண்டைகளை பத்தி சேர்க்கலாம் எத்தனை இது இத்தனை சேர்த்து சேர்த்து சொன்னா இன்னும் கொஞ்சம் ரசிக்கிறா போல கூட உங்கள் மனதுக்கு படலாம் உங்களுக்கும் தோணும் கிட்டத்தட்ட ஆறு வருஷமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஏன் கொஞ்சம் கூட ரசனையே இல்லாமல் நாங்கள்லாம் சிரிக்கிறதுக்கு ஒரு ஒன்னும் சொல்றதே இல்லை என்னால் சொல்லலாம் நம் வாழ்க்கை சிரிப்பாக சிரித்து விட கூடாது அதற்காகத்தான் சொல்லுவதில்லை இப்ப நான் சொன்ன இது சேர்த்து சேர்த்து சொன்னால் பதினஞ்சு நிமிஷத்துலேயே ஒன்னொன்னுக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் போயிடுத்துனா அப்புறம் கண்ணனை பத்தி ராமனை பத்தி பார்க்க எத்தனை நிமிடங்கள் நிற்கும் நாம் பிறந்ததோ அவனை பற்றி மட்டுமே நினைப்பதற்காக அதனால் ஆங்காங்க விட்டு ஹாஸ்யம் இதெல்லாம் சேர்க்கிறதுக்கு இடமில்லை அரசியல் பேசுவதற்கு இடமே இல்லை இந்த ஆத்மா பரமாத்மாவுக்கு சொத்து அவர் ஒருத்தரையே நினைத்து அவர் திருவடிகளை பற்றி முக்தி அடைய வேண்டும் அது மட்டும்தான் நமக்கு எப்போதுமே நல்லது ஆக எதுக்காக சொல்ல வந்தேன் ஸ்ரீராமாயணம்ங்கிறது ராமனை பற்றி மட்டுமே அவன் சரித்திரமே பேச வந்தது மகாபாரதத்தில் கண்ணனைப் பற்றியும் உண்டு எத்தனையோ கிளைக்கதைகளும் உண்டு அதற்குள் கண்ணன் மறைக்கப்பட்டு விட்டார் கண்ணனை பத்தி எத்தனை ஸ்லோகங்கள் இருக்கும் மிஞ்சி போச்சுன்னா பத்தாயிரம் ஸ்லோகங்கள் இருக்கலாம் அப்போ மிச்சம் எல்லார பத்தியும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ஸ்லோகங்கள் இது நியாயமா ஒரு லட்சத்தி பதினைஞ்சில தேடி பிடிச்சு பத்தாயிரம் ஸ்லோகங்கள் கண்ணனுக்கு ஆனால் ராமாயணத்திலோ இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்களும் பகவானை பற்றியது தானே அந்த விதத்தில் பார்த்தால் நாரதர் புரிந்து மகாபாரதம் இயற்றினார் வேதவியாசர் அவரே மனவருத்தப்பட்டார் பாகவத புராணத்தை கூறுகிறேன் என்று தொடங்கினார் ஆனால் அங்கும் பெருமானுடைய அவதார கதைகளை மட்டும் சொல்ல வந்தவர் எப்படி ஒருத்தன் விருத்ராசுரனை இந்திரன் கொன்றான் பிரம்மாவுக்கு என்ன ஆபத்து இந்தந்த தேவர்கள் எல்லாம் எப்பப்படி போராடினார்கள் தேவாசுர யுத்தம் எப்படி நடந்தது என்னென்னமோ கதை பல கிளைக்கதைகளை நாம் பார்த்திருக்கோம் சூரியன்ல இருந்த சந்திர வம்சம் சூரிய வம்சம் இவர்களுடைய கதையெல்லாம் சேர்த்தால் பெருமானுடைய கதையை தவிர ஏனையோருடைய கதையும் இருந்ததல்லவா அப்ப பாகவத புராணத்துக்கும் அந்த குறை வந்தது ஆனா ராமாயணத்துக்கு அப்படி இல்லாமல் பிரம்மாவே அருள் புரிந்தார் நாரதருடைய அருளால் பிறந்தது பாரதம் நாரதரையே பெற்றவர் பிரம்மா பிரம்மாவனுடைய புதல்வர் தானே நாரதர் அந்த பிரம்மாவான தந்தையே நேரே அருள் புரிய வால்மீகி பகவான் உயர்ந்த ஸ்ரீராமாயணத்தை இயற்றி இருக்கிறார் ராமாயணம் செய்யப்பட்டது திரேதா யுகத்தில் முதல் யுகம் கிருத்த யுகம் கிருத்த யுகத்தில் இன்னென்ன அவதாரங்கள்னு நாம பார்த்திருக்கோம் அவதாரம் கூர்மாவதாரம் வராகாவதாரம் நரசிம்மாவதாரம் அவதாரம் இதுவரைக்கும் முதல் ஐந்து அவதாரங்கள் அதோட கூடின பல பல அவதாரங்கள் இவை எல்லாமே முதல் யுகத்தில் நிகழ்ந்தன அடுத்த யுகம் திரேதா யுகம் பரசுராமாவதாரமும் அடுத்து ராமாவதாரமும் நிகழ்ந்தது மூணாவது யுகம் துவாபர யுகம் பலராமாவதாரமும் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரமும் நிகழ்ந்தன இப்போது நாம் இருப்பது கலியுகம் இதன் இறுதியில்தான் கல்கி திருவவதாரம் செய்ய போகிறார் அதோட இந்த யுகம் முடிந்து பிரளயம் வராது ஒரு சதுர்யுகம் யுகம் உடனே உலகம் முழுக்க தண்ணீர் சூழ்ந்துவிடும் தவறான கருத்து பல தடவை உங்களிடத்துல விளக்கமா சொல்லிருக்கேன் இத போல பல சதுர்யுகங்கள் முடிய வேண்டும் ஆயிரம் சதுர்யுகங்கள் முடிந்தால் தான் பிரம்மாவுக்கு பகல் முடிந்தது என்று பொருள் அதுக்கப்புறம் பிற்பாடு மறுபடியும் மூணு லோகத்தை சட்டிப்பார் இதை போல பிரம்மாவுக்கே ஆயுள் முடிந்தா தான் ஜகத்து முழுக்க அண்டகட்டாக முழுக்க அழியும் அப்பதான் பிராகிருத்த பிரளயம்னு சொல்லுகிறோம் ஆக பெருமான் ஓரோர் யுகத்திலும் அவதரிக்கிறார் யதா யதாஹி தர்மசிய கிளானிட் பவதி பாரத அப்டுத்தான ததாத்மானம் சிருஜாமியகம் எப்ப போதெல்லாம் தர்மத்துக்கு தலைக்குனிவு ஏற்படுகிறதோ அர்ஜுனா அவ்வப்போதெல்லாம் நான் வந்து பிறக்கிறேன் என்று கண்ணன் கூறினார் அதற்கடியாக பிறந்ததுதான் ஸ்ரீராமச்சந்திரன் மரியாதைக்கே இலக்கணமாய் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை பெரியோர்கள் சொன்னால் இளையோர்கள் கேட்க வேண்டும் நேர்மையேதான் வாழ்க்கை உண்மையேதான் உயிர் அதன் உருவமாக வாழ்ந்தவர் ஸ்ரீராமச்சந்திரன் அவருடைய சரித்திரத்தை உலகத்தார் தெரிந்து கொண்டு பின்பற்றி நடக்கணும்னு பிரம்மாவுக்கு எண்ணம் அதனால் தான் வால்மீகிக்கு அருள் புரிகிறார் வால்மீகி உயர்ந்த இந்த கதையை ஏற்றினார் இப்ப ஸ்ரீ ராமாயணத்தில் எத்தனை காண்டங்கள் என்ன சர்க்கங்கள் எத்தனை ஸ்லோகங்கள் உண்டு ரொம்ப அழகான கணக்கு ராமாயணத்தை இரண்டு கோணத்தில் பார்க்கலாம் ஒன்று ஆறு காண்டங்கள் கொண்ட கோணம் மற்றொன்று ஏழு காண்டங்கள் கொண்ட கோணம் ஏன் அப்படி பிரிச்சு சொல்கிறேன் தெரியுமா ஆறு காண்டங்கள் பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் இந்த ஆறு தான் முக்கியமான காண்டங்கள் யுத்த காண்டத்தின் இறுதியில் ராவணன் முடிந்து போய் ராமன் நாட்டுக்கு திரும்ப வந்து சீதையோட கூடி பட்டாபிஷேகம் நடத்தி கொண்டு நன்கு ஜனங்களை ரட்சித்துக் கொண்டு வாழ்ந்தார் என்பதோட யுத்த காண்டம் முடிவு பெறும் அதற்கப்புறம் உத்தரகாண்டம் இதுல பெரிய விசாரம் உண்டு உத்தரகாண்டம் வால்மீகி எழுதினதா அல்லவா எல்லா கதைகளும் உண்மையா பொய்யா கண்டிப்பா அனைத்தும் அவர் எழுதினதுதா அகஸ்தியர் ராமனை சந்திக்க வருகிறார் பட்டாபிஷேகம் முடிந்து விட்டது அகஸ்தியர் ராமனை சந்திக்க வந்து ராவணனுடைய கதை முழுக்க கூறுகிறார் ஹனுமானுடைய கதை முழுக்க கூறுகிறார் இதெல்லாம் உத்தரகாண்டத்தில் உள்ளன அதற்கப்புறம் சீதை கர்ப்பந்தரித்தது அப்போது ராமன் அவளை கொண்டு போய் வால்மீகி ஆசிரமத்தில் விடச் சொன்னது அங்க போய் லவகுஷர்களை பெற்றெடுத்தது லவகுஷர்கள் வால்மீகி நடத்தே பாடம் படித்தது அவர்கள் ஓரோர் ஊராக ராமாயணத்தை பாடிக்கொண்டு வந்தது அப்படியே பரதன் கண்ணில் பட்டு அயோத்திக்கு வந்து ராமன் முன்னே பாடியது இறுதியாக ராமன் புறப்பட்டு வைகுந்தத்தை அடைந்தது இந்த மொத்த கதைகளும் உத்தரகாண்டத்தில் உள்ளன அப்ப பட்டாபிஷேகம் வரை பார்ப்பது ஒரு முறை உத்தரகாண்டத்தோடு சேர்த்து பார்ப்பது மற்றொரு முறை அப்ப ஆறு காண்டங்கள்னு சொல்லலாம் அல்லது ஏழு உத்தரகாண்டம் சேர்த்து கொண்டால் ஏழு காண்டங்கள் இதிலே ஆச்சரியமான செய்தி எத்தத்தனை சர்க்கங்கள் உண்டு எத்தத்தனை ஸ்லோகங்கள் உண்டு இதோ கணக்கை பார்த்து கொள்ளலாம் முதலில் பாலகாண்டம் ராமன் தன்னுடைய பால்யத்தில் செய்தவை ராமனுடைய சிறு பிராயம் பன்னிரண்டாவது வயது வரை என்னென்ன கதைகள் உண்டோ எல்லாம் பாலகாண்டம் மொத்தம் எழுபத்தி ஏழு சர்க்கங்கள் இரண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ஆறு ஸ்லோகங்கள் இது பாலகாண்டம் சீதா கல்யாணம் முடிந்து நாட்டுக்கு திரும்ப வந்திருந்ததோடே பாலகாண்டம் உற்று பெற்றது அடுத்த அயோத்தியா காண்டம் பெரிய காண்டம் நூத்தி பத்தொன்பது சர்க்கங்கள் நாலாயிரத்தி நூத்தி எண்பத்தி அஞ்சு ஸ்லோகங்கள் நாலாயிரத்தி நூத்தி எண்பத்தி அஞ்சு ஸ்லோகம் நூத்தி பத்தொன்பது சர்க்கம் இதில் தான் கைகேயி வரம் வேண்டியது ராமன் புறப்பட்டு காட்டுக்கு போனது சித்திரகூடத்தை சென்று அடைந்தது இதுவரைக்கும் எல்லாவற்றையும் பார்த்தோம் சித்திரகூடத்திலிருந்து தெற்கு நோக்கி புறப்பட்டு தண்டகாரண்யம் காட்டுக்குள் ராமன் நுழைகிறார் அதோட அயோத்தியா காண்டம் முற்று பெற்றது அடுத்த ஆரண்ய காண்டம் அயோத்தியில் நடந்த கதைகள் அயோத்தியா காண்டம் ஆரண்யம் வனந்தானே ஆரண்யம் அதில் நடந்த கதை அத்தனை ஆரண்ய காண்டம் மொத்தம் எழுபத்தி சர்க்கங்கள் இரண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒரு ஸ்லோகங்கள் பெருத்த காடு அந்த காட்டில் உள்ள அத்தியாயங்கள் அந்த சர்க்கங்கள் கணக்கும் பெரியது அடுத்து காட்டிலே ராமன் அப்பப்படி சுத்தி திரிய சீதையை தொலைத்தான் ஆரோ சூர்பனகை ராமனிடத்தில் கோபம் கொண்டு ராவணனிடத்தில் பேச சீதை ராவணனாலே தூக்கி செல்லப்பட்டாள் அப்போது ஜடாயு மகாராஜர் உயிரச்சு கீழே விழுந்தார் அவரிடத்தில் வழிகாட்டு கொண்டு ராமன் கிஷ்கிந்தையை நோக்கி வருகிறார் அப்ப ஆரண்ய காண்டம் முடிந்து கிஷ்கிந்தா காண்டம் தொடங்குகிறது அங்குதான் வாலி சுக்ரீவன் அவர்களோட சண்டை சுகுரீவனோடைய நட்பு ஹனுமானை அனுப்பி வைத்தது இதெல்லாம் கிஷ்கிந்தா காண்டத்தின் கதை சின்ன காண்டம் அறுபத்தி ஏழு சர்க்கங்கள் இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி மூணு ஸ்லோகங்கள் அறுபத்தேழு சர்க்கங்கள் இரண்டாயிரத்தி மூணு ஸ்லோகங்கள் கிஷ்கிந்தையில் நடந்த கதைகள் கிஷ்கிந்தா காண்டம் அடுத்து சுந்தர காண்டம் ஹனுமான் ஆகாயத்தில் தாவுகிறார் நூறு யோஜனை கடலை கடைந்து லங்கையை அடைகிறார் அங்கே அசோகவனத்தில் சீதையை கண்டார் பேசினார் கனையாழி மோதிரத்தை கொடுத்தார் சூடாமணியை பெற்றுக் கொண்டார் விடை பெற்றுக் கொண்டு திரும்ப ராமனிடத்தில் வந்து சமர்ப்பித்தார் இதெல்லாம் ஏதுக்கு சுந்தரகாண்டம் காடு அழகு அசோகவனம் அழகு சீதையும் அழகி ஹனுமானும் அழகர் ராமனும் அழகர் சுந்தரகாண்ட ஸ்லோகமும் அழகு மந்திரமும் அழகு அனைத்தும் அழகு எல்லாம் அழகா இருக்கிறதுனால அந்த காண்டத்துக்கே பேர் வந்தது யாரு சுந்தரகாண்டத்தை மட்டும் தனித்து பாராயணம் செய்யும் பழக்கமும் உள்ளது சுந்தரகாண்டத்தில் அறுபத்தி எட்டு சர்க்கங்கள் இரண்டாயிரத்தி எட்டு நூத்தி ஏழு ஸ்லோகங்கள் ஹனுமான் திரும்ப வந்த செய்தி சொல்லி கிருஷ்கிந்தையிலிருந்து மொத்த வானரப்படையும் புறப்பட்டு ராமேஸ்வரன் திருப்புல்லாணி கரையில் வந்து தண்டு இறங்கிற்று அதற்கப்புறம் இங்கே இருந்து க கடல் கடந்து போயாகணும் அணை கட்ட வேண்டும் முன்னால் விபீஷணன் வந்து சரணாகத்தை அனுட்டித்தது இதிலிருந்து தொடங்கி யுத்தம் முடிகிற வரைக்கும்

பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டவையாக இருக்கலாம் ஆனால் அதை பற்றி சர்ச்சையே டிபேட்டபுள் இது உண்டா இல்லையா என்கிற சந்தேகம் கம்பராமாயணத்தில் மிகைப்பாடல் மிகைப்பாடல்னு வரும் அதை போலத்தான் பிரட்சித்தமான சர்க்கம் ஸ்லோகங்கள் இது தவிர்த்து உத்தரகாண்டத்தில் நூத்தி பதினோரு சர்க்கங்கள் மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி மூணு ஸ்லோகங்கள் ஆக மொத்தம் சேர்த்தால் உத்தரகாண்டத்தோடு சேர்த்து அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு சர்க்கங்கள் இருபத்தி மூணாயிரத்தி இருநூறு ஸ்லோகங்கள் இருபத்தி நாலாயிரம்னு சொல்லுகிறோம் ஆனால் அது பாடல்களை சேர்த்து பார்த்தால் அத்துணை வரும் இதே போல கம்பராமாயணத்தில் படலம்னு சொல்லுவோம் இன்னென்ன படலம் அங்கே இந்த ஆறு காண்டங்கள் உண்டு உத்தரகாண்ட கதை கிடையாது ஆறு காண்டங்கள் வரை சர்க்கத்துக்கு பதில் படலம்னு இருக்கும் கம்பராமாயணத்தினுடைய கணக்கையும் கூறிவிடுகிறேன் பாலகாண்டத்தில் இருபத்தி மூணு படலங்கள் ஆயிரத்தி முன்னூத்தி பன்னிரண்டு பாடல்கள் அயோத்தியா காண்டத்தில் பதிமூணு படலங்கள் ஆயிரத்தி இருநூத்தி மூணு பாடல்கள் ஆரண்ய காண்டத்தில் பதிமூணு படலங்கள் ஆயிரத்தி தொண்ணூத்தி பாடல்கள் கிஷ்கிந்தா காண்டத்தில் பதினாறு படலங்கள் ஆயிரத்தி முப்பத்தி இரண்டு பாடல்கள் அதுக்கப்புறம் சுந்தர காண்டத்தில் பதினாலு படலங்கள் ஆயிரத்தி பாடல்கள் கடைசியா யுத்த காண்டத்தில் 39 படலங்கள் நாலாயிரத்தி பாடல்கள் ஆக மொத்தம் நூத்தி படலங்கள் பத்தாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு பாடல்கள் அதான் கம்பராமாயணம் பத்தாயிரம் பாடல்களுக்கு மேலேன்னு சொல்லுவார்கள் இதை தவிர ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி மூணு மிகை பாடல்கள் இது தினை சேர்த்து பெருங்காப்பியமாய் ராமாயணம் கம்பராமாயணமும் விளங்குகிறது ஆக வால்மீகி ராமாயண கணக்கு கம்பராமாயண கணக்கு ஆகியவற்றை இன்று பார்த்தோம் மேலே சில சிறப்பான செய்திகள் உள்ளன கேட்போம் ஒரு அறிவிப்பு ஏப்ரல் மாசம் ஆறு ஏழு எட்டு ஆகிய மூன்று நாட்களும் சென்னையில் ஆதம்பாக்கத்தில் ஜி கே ஷெட்டி